அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு நான் பார்வதி தேவி என் மகன் கந்தன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தார். அப்படி அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் பகவான் ரமண மகரிஷி. இது பிரசாதமாக எடுத்து சாப்பிட்ற பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சாமிக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் உருவாச்சு. கம்பத்தலைனார் சன்னதி, மேற்கு கோபுரம்னு சொல்கிற பே கோபுரம், இன்றைக்கி பே கோபுரம்னு சொல்கிறாங்க அந்த பே கோபுரம், அதை விட்டால் வாதாளலிங்கம், இந்த சபாக்கத்துக்கு இங்கேருந்து அண்ணாமலையார் வந்து தீர்த்தவாரிக்கு போகிறாங்க கலச பாகத்தில். அப்போ எதிரில் சேஷாத்ரி சாமிகள் திருவண்ணாமலைக்குள்ள நுழையிறாங்க. இது வந்து ஒரு தந்தை தன் மகனை போய் வரவேற்று அழைச்சிட்டு வர மாதிரி அமைச்சதுன்னு சொல்லி ஆன்மீக பெரியவர்கள் புலங்காகிதம் அடைவாங்க. சேஷாத்ரி சுவாமிகளுடைய தந்தை வரதராஜர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தாய் உடல் நலி விட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சாமியை அழைச்சி மரகதம்மாள் தன் பக்கத்தில் உட்கார வச்சு, சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலதத்தம், நிச்சலதத்தம் ஜீவன் முக்திஹே, அருணாச்சலம் 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 அப்படின்னு சொல்லி உயிரை விடுறாங்க. அருணாச்சலத்தினுடைய முக்கியத்துவத்தை அன்றைக்கி தான் சேஷாத்ரி சுவாமிகள் மனதில் இருத்தி தான் அருணாச்சலத்துக்கு பயணப்படணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தன்னுடைய 19வது வயசில் சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தை விட்டு திருவண்ணாமலைக்கு பயணத்தை தொடக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊராக போயிட்டு வழி தெரியாததுனால பலவிதமான ஊர்களுக்கு போய் இந்த திருவண்ணாமலையை நோக்கி வரும்போது கலசபாக்கத்துக்கு இங்கேருந்து அண்ணாமலையார் வந்து ரதசப்தமி நாள், ஒரு தை மாதத்து ரதசப்தமி நாளில் தீர்த்தவாரிக்கு போகிறாங்க கலசபாக்கத்துக்கு. அப்போ எதிரில் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையிறாங்க. இது வந்து ஒரு தந்தை தன் மகனை போய் வரவேற்று அழைச்சிட்டு வர மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லி ஆன்மீக பெரியவர்கள் புலங்காகிதம் அடைவாங்க. இப்படி திருவண்ணாமலைக்குள்ளே நுழையிறாங்க. இந்த திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய 19வது வயசில் வந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையை விட்டு அகலாமல் சித்தாடி சித்தாடி தன்னுடைய 59வது வயதில் இந்த திருத்தலத்தில் முக்தி அடைகிறாங்க. திருவண்ணாமலையை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிற சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஒரு நாள் சோதனை வந்தது. என்னென்னா, ஒரு ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு பக்தர் வராரு. சேஷாத்ரி சுவாமிகளுடைய அந்த பெருமைகளை அந்த சித்தாடலை உணர்ந்து சாமியை தன்னோடவே அழைச்சிட்டு போயிட்டால் தான் சுபிட்சமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சாமியை வந்து தூக்கி ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஏறத்தாழ கடத்திட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ட்ரெயின் வந்து ஊர் எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடி சாமிகள் ட்ரெயின்லேருந்து குதிச்சிடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக 3 மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக நோட் புக்கு வாங்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க நண்பர்கள் வீட்டுக்கு. யாரோ குதிக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் பார்த்தா சேஷாத்ரி சுவாமிகள். அதுக்குள்ளே ட்ரெயின் நின்றுடுது. ரயில்வே கார்டு வந்து சாமியை நெக் அவுட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த 3 மாணவர்கள் ஓடி போய் இந்த மாதிரி அவங்க வந்து மகான், அந்த மகான் வந்து செய்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பணிவாக கேட்குறத பார்த்து கேலி பண்ணி அந்த கார்டும் அங்கே இருந்தவங்களும் சிரிக்கிறாங்க ஏளனமா. அப்புறம் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. மறுபடியும் போய் அந்த மாதிரி சாமியை வந்து பணிவாக பணிஞ்சு கேளுங்க, ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்போவும் ஏளனத்தோடு வந்து சாமி ட்ரெயின் கொஞ்சம் கிளம்பலை, கொஞ்சம் கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுவாமிகள் ட்ரெயினை 3 முறை தட்டி போடா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆகுது. இப்படி பல அதிசயங்களை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. ஒரு முறை சுவாமிகள் வந்து பேகோபுரத்தினுடைய மேற்கு கோபுரம் சொல்லப்படுற பேகோபுரத்தினுடைய அங்கணத்தில் ஏறி அங்கே அமர்ந்திருக்கிறது வழக்கம். அதை விட்ட கம்பத்தலையினார் முருகர் சன்னதியில் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த முருகர் சன்னதியில் வந்து ஒருத்தர் திண்டு தலைக்காணி போட்டு பால் பழம் வச்சுட்டு சாமிக்காக காத்திருப்பாங்க. அப்படி காத்துட்ருக்கார் ஒருத்தர். அங்கேருந்து வரவங்கக்கிட்ட சாமியை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. சாமி மேற்கு கோபுரம் அங்கணத்தில் ஏறுறாங்க. சமூக விரோத கும்பல் அவங்க சாமியை துரத்திட்டு போய் தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்கேருந்து கம்பத்தலைனாருக்கு வந்து பார்த்தா சாமி கம்பத்தலைனா உட்காந்துட்டுருக்காத பார்த்துட்டு அதிசயமாக பேசிக்கிட்டாங்க. இப்படி ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தர வல்லமையோட சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தாங்க. சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்திங்கன்னா கடைவீதிகளில் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. இங்கே எப்படி ஆரம்பித்ததுன்னா, ஒரு முறை கடைவீதியில் வேகமாக ஓடுறாங்க. ஓடும் போதே விட்டோபா போகிறான் விட்டோபா போகிறான்னு வானத்தை நோக்கி கை காட்டி சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன விட்டோபா, யார் போகிறது,
கொஞ்ச நேரத்தில் அப்போ தந்தி இல்லாத காலகட்டங்கள். அப்போ வந்து போலூர் பக்கத்தில் விட்டோபான் ஒரு மகானுடைய மகான் இருக்கார். அந்த மகான் வந்து முக்தி அடைஞ்சிட்டது தான் சாமி இங்கே தெரிவிக்கிறாங்க அப்படின்றத ஒன்று. அங்கேருந்து தகவல் வருது, பஸ் மூலயமா தகவல் வருது. அப்படி வரும்போது தான் விட்டோபா இறந்தது தான் விட்டோபா போகிறான்னு சாமி சொல்லிட்டு ஓடினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் பரவலான ஜனங்கிட்ட போய் சேர்ந்தது முதல் அதிசயம். அதுக்கப்புறம் சாமி தன்னுடைய கடைக்கு வரமாட்டாரான்னு இயங்குவாங்க. திடீர்னு ஒரு கடைக்குள்ளே போவாங்க, அந்த கடையில் பச்சனத்தை வாரி அரைப்பார். சில சமயங்களில் வாயில் போட்டு மென்று துப்பி கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. இதை வந்து பிரசாதமாக எடுத்து சாப்பிட்ற பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சாமிக்குன்னு ஒரு பெரும் கூட்டம், பக்தர்கள் கூட்டம் உருவாச்சு. ஆனாலும் கூட சாமி தன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு யாரையும் அடையாளப்படுத்தவோ அங்கீகரிக்கவோ கூட வச்சுக்கவோ இல்லை. சாமி அவருடைய சித்தாட்டல் தொடங்கி நடத்திக்கிட்டே போவார். வழிநடுகில் பக்தர்கள் அவரை தொடர்ந்து போவாங்க. இப்படி தான் பக்தர்களும் சீடர்களும் பெருத்தாங்களே தவிர சாமி தனக்கான கூட்டத்தை தான் தேடிக்கல. பேசுவார்னா ஒன்று ரெண்டு வார்த்தைகள், சாமி நான் பாஸ் ஆவனான்னு கேட்டால் முதுகில் ஓங்கி தட்டி போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாருன்னா கட்டாயம் அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. அவங்க எதுவும் பதில் பேசாமல் போனால் கஷ்டம். இப்படி தான் மறைபொருளாக தான் நமக்கு உணர்த்துவாங்களே தவிர நேரடியான வார்த்தைகள் இல்லை. சில நேரங்களில் நம்ம பெரிய நந்தி, திருக்கோயிலில் இருக்கிற பெரிய நந்தியை கிட்ட உக்காந்துட்டு சற்றே விலகிரும் பிள்ளை சன்னிதானம் தடுக்குதேன்னு சொல்லி ஓங்கி குரல் பாடலில் வந்து கர்நாடிக் இசை பயின்றவங்கன்றதுனால அந்த வந்து பாடலோடு அதை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை என் தாத்தா மூலயமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதிகமாக நம்ம திருவண்ணாமலையில் எந்த இடத்துல நம்ம அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கோம்? கம்பத்தலையினார் சன்னதி, மேற்கு கோபுரம் சொல்கிற பே கோபுரம், இன்றைக்கி பே கோபுரம்னு சொல்கிறாங்க அந்த பே கோபுரம். அதை விட்டால் பாதாளலிங்கம், அந்த பாதாளலிங்கத்தில் தான் வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு நான் பார்வதி தேவி, என் மகன் கந்தன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாரு. அப்படி அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் பகவான் ரமண மகரிஷி. ரமண மகரிஷியோட இல்லை, ஒரு தன் ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு தான் இருந்தது. குரு சீடன்றது வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டது. அது எப்படின்னா ஒரு ஒரு தன் தவ வந்து ஒரு சிறு வயசில் இங்கே வந்து பாதாளலிங்கத்தில் தவம் இருக்கிறாங்க, ஸ்மரணையற்று தியானத்தில் மூழ்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பூச்சிகள்லாம் அவருடைய தொடைப்பகுதிகளில் அரிச்சிடுது. அந்த நேரத்தில் பசங்க போய் சின்ன சின்ன பிள்ளைகள் போய் அங்கே கல் எடுத்து வீசி பரிகாசம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய தவ வலிமையால் இங்கே இப்படி ஒரு சிறுவன் தவம் இருக்கிறாருன்னு சொல்லி உணர்ந்து அங்கே ஓடி போய் அவரை காப்பாற்றி வெளிக்கொண்டு வந்து உலகத்துக்கு அடையாளம் காமிச்சது சேஷாதிரி சுவாமிகள். அந்த வகையில் தன்னுடைய மகனாக அவர் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம குரு சீடன் உறவாக எடுத்துக்கிறோம். நாம் எங்கே போகிறோம், எங்கிருந்து வந்தோம்னு கேட்கல, எங்கே போக போகிறோம் அதுக்கு விடை தெரிஞ்சால் இந்த கர்மாவை நம்ம எப்படி தொலைக்கணும், எங்கே போக போகிறோன்றத நம்ம உணர்ந்தால் எல்லாமும் சரியாக நடக்குன்றது தான் அவர் சொன்னாங்க. இன்னும் இது தவிர சில விஷயங்கள், என்னை பற்றிக்கொள், நானே கரை சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. எந்த கர்மாவை அனுபவித்து தான் தொலைக்க வேண்டும். கர்மாவுக்கு வந்து நம்ம ரெமடி தேட முடியாது, அதுலேருந்து தப்பிக்க முடியாது, கட்டாயம் அனுபவிக்கணும். இதுதான் சாமி உணர்த்தின உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னு அவர் தன்னுடைய இதில் சொல்லும் போது பக்தர்கள் உணர்ந்தது. குரு எப்படி அனுகிரகம் பண்ணுவார்னா, ஒரு கிலோ தண்டனை, ஒரு கிலோ கல் இருந்தது, ஒரு கிலோ பூ இருந்தது. பூவால் அடித்தா வலி குறைவாக இருக்கும், அந்த பூவால் அடிக்கிறதுக்கான வழியை தான் குருமார்கள் தேடி தருவாங்க அப்படின்னு உணர்த்திருக்காங்க.